மச்சான் ஷேக்ஸ்பியர் ஹாம்லெட் படிச்சிருக்கியாடா ஆக்சுவலா இதுல என்ன சொல்றாருன்னா அத மூடி வைடா ஏய் ஏதாச்சி ஓடி போ ஏன்டா வரட்ற எந்த காலேஜ் போனாலும் இவளுங்களே வராளுங்கப்பா பேக் டிராப் மாத்தவே மாட்டானே கரு நம்ம காலேஜ் மட்டும் ஏன்டா 50% தான் பாஸ் ஆகுது நீ எல்லாம் ஸ்டூடண்டா இருக்கறியே எப்படி எடுக்க முடியும் எப்படி எடுக்க முடியும் டேய் மச்சான் டேய் இங்க வா மச்சானா நீ இதையும் முரளி செட் ஆச்சே இன்னும் காலேஜ் விட்டு போகாம என்னடா பண்ணிட்டு இருக்க அந்த புக்க கொடு இதோ பார் சிலபஸ் மாத்தி 15 வருஷம் ஆச்சு இன்னும் இந்த கருமத்தை படிச்சிட்டு இருக்கான் என்னடா அடி சப்பையா வந்துருக்கு கால்ல சரியா சாப்பிடலையா தெரியலையே டேய் இவன் அடிக்க வரானா இல்ல படிக்க வரானடா படிச்சிட்டே அடிக்க வந்தான் டேய் ஓல்ட் ஸ்டூடண்ட் இவன் அடிச்சத தான் நீ பாத்துர்க்க இவன் ஆன்னத பார்த்தத இல்லையே அப்படி எங்க ஆடுனா நிலாவோட சேர்ந்து கோவால சும்மா ஆடுனாம்பர் ஆட்டம் அசையா 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 டேய் ஆப்பிரிக்கா குரங்கு உன்னதாண்டா தெருவே இருட்டாக்கி வச்சு நின்னுட்டு இருக்கிற ஏண்டா நிறைய பேர் சூரிய கிரகணம் நினைச்சு வீட்டுக்குள்ளே இருக்காங்கடா ஓடி போடா எங்கயாவது ப்ளீஸ் ஹெல்ப் மீ பா கப்பு முதல்ல போடுறாத ஏண்டா முதல்ல எல்லாம் சிக்னல் நின்னு தானே பிச்சை எடுப்பீங்க இப்பனா தெருமாள் நின்னு பிச்சை எடுக்கிறீங்க சார் ஐ நாட் ஏ பிக்கர் சார் சத்தியமா நீ பிச்சைக்காரன் தான் ஐ வாண்ட் லிஃப்ட் சார் லிஃப்ட் வேணுமா யா அதுக்கு நீ என்ன பண்ணணும் தெரியுமா எங்கயாவது பெரிய அபார்ட்மெண்ட்க்கு போணும் இல்லனா ஸ்பென்சர் பிளாசாக்கு போணும் என்கிட்ட லிஃப்ட் இல்ல நான் அந்த லிஃப்ட்ட சொல்லல சார் இந்த லிஃப்ட் சரி பண்ணி ஏன்டா ஏந்திரா இது என்ன தப்பான லிஃப்டா இருக்குது சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் இங்க வாங்க பிரதர் உங்களை பார்த்தா எனக்கு லிஃப்ட் விடுன்னு ஆசையா தான் இருக்கு தேங்க் யூ சார் ஆனா பட் என் ஒருத்தனுக்கு தான் பெட்ரோல் இருக்கு வெரி சாரி இந்தா 1 ரூபாய் எதுக்கு சார் இது கோபால் பல்படி வாங்கி நல்லா ஈனி தேடா அப்போது மனுஷன் நம்பட்டோம் தார் ஊத்துற டின்னு மறந்துட்டு டாம் குரூஸ் கண்ணாடி பிளாடி பேகர் பாய் மாப்பிள முதல்ல மெட்ராஸ்ல 144 தட சட்டம் போடணும்டா எதுக்குடா சட்டம் போடணும் வயசான கிழவிங்க எல்லாம் பைக் ஓட்ட கூடாது சுடிதார் போட கூடாதுன்னு கிட்ட போய் மூஞ்ச பார்த்தாதான் தெரியுது எது கிழவி எது பிகர்னு இப்ப வேற ஹெல்மெட் போறத கம்பல்சரி ஆக்கிட்டாங்களா பல்லு போன பொக்கவாய் கிழவி எல்லாம் ஹெல்மெட் போடணும் சுத்துதுங்கடா ஏய் மச்சான் எங்க அத்தைக்கு கொண்டை பெருசா இருக்கு எப்பறா ஹெல்மெட் போடுறது கத்தி எடுத்து கொண்டை அறுத்துரு இல்லனா மண்டைக்கு மேல சட்டையை கவுத்துரு கொண்டை பெருசா இருக்கிறதுக்கு மாமன் காரணம் அவங்க கிட்ட போய் கேளுடா மண்டையை போட வேண்டிய வயசுல கொண்டை பத்தி பேசி அதுக்கப்புறம் தெரியும் டேய் அவனுங்க நான் பெரிய ரவுடிங்க நினைச்ச சுத்த பிறகா பசங்க ஃபிகர் எல்லாம் விட்டு ஃபாலோ பண்ண வைக்கிறானுங்க டேய் ரோடு என்ன 1000 ஃபிகருங்க வரும் போவோம் அதுக்குன்னு அவளுங்க நம்மள தான் ஃபாலோ பண்றாளுங்கன்னு தப்பா நினைக்க கூடாது அப்படின்னு ஜீவா நினைக்கிறான் இல்ல மச்சான் டேய் என்ன வைக்கும் போது மரியாதை மரியாதை குடுடா பரதேசி அப்படி மரியாதை சொல்லிட்டு போனா என்னடி திடீர்னு இங்க வந்திருக்க நீ சொன்ன ஜீவா அவன் தானே ஆமா அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க அவன் இப்ப என்ன மூட்ல இருக்கானே தெரியல இப்ப போய் என்னோட ப்ராப்ளம் உனக்கு தெரியும்ல தெரியும் அதை சால்வ் பண்றதுக்கு இவன் தான் சரியான ஆளுன்னு நீ தானே சொன்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் பேசிக்கிறேன் என்ன நடக்க போகுதோ தெரியலையே கடவுளே வா டேய் மச்சான் அந்த சுடிதார் பார்த்து இங்கேயும் வந்துட்டாடா அழகா பிறந்துட்டாலே பிரச்சனை தான் யாரு பொறுக்காதே சரி இவர்தான்
இவன் என் ஃப்ரெண்ட் என்ன டோனேஷன் வேணுமா இல்ல இல்ல கொஞ்சம் தனியா பேசணுமா தனியா பேசணுமா அதோ அந்த வாஸ் பேசன்கிட்ட யார இல்ல போய் தனியா பேசுறோம் சொல்லு ஜீவா உன்கிட்ட தனியா பேசணுமா சரி நீங்க பேசிட்டு இருங்க ஏய் சொல்லிடு என்ன கிளாஸ்ல கொஞ்சம் வர்க் இருக்குنا அப்புறம் வர பெருகுற வேல தானே ப்ளீஸ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் டேய் இன்னும் ஏன்டா முழிக்கிற சூடு சோர்ன இல்ல எந்திரச்சு வாடா டேச்சே இந்த குளிருக்கு ஒரு கோட் வாங்கி கொடுத்திருந்தா கும்முன அடிச்சிட்டு மட்டையா இருக்கலாம் இதெல்லாம் இந்த மட்டைய வச்சு பந்தடிக்கிறானுங்களே அவனுங்க குடிக்கிறது நீ டென்னிஸ் பிளேயர் தானே சொல்ற வாய மூடிட்டு குடுறா டேய் 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 என்னடா அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கற இவன் தான வாய மூடிட்டு குடிக்க சொன்னா இன்னும் இவன் திருந்தல மச்சான் ஏ ஒரு நாள் அவன் ஆல் போன் பண்ணி வீட்ல யாருமே இல்ல நீ வரியான்னு கேட்டிருக்கு அதுக்கு இந்த கேன வீட்ல தான் யாருமே இல்லையே நான் ஏன் வரணும்னு போன் கட் பண்ணிட்டான் அப்புறம் அப்புறம் நான் போயிட்டு வந்தேன் டேய் மச்சான் உன் தங்கச்சி வந்திருக்கா பாரு எங்க அப்பா நான் ஒரே புள்ளன்னு சொன்னா அப்புறம் தங்கச்சி கரபாம்பு ஐயோ புள்ள பூச்சியா இவ ஏன் இங்க வந்தா இவ வந்தா எனக்கு இல்ல அடி விடும் இது சத்தியமா நான் வர சொல்ல கோபம் டேய் 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 போடணும் வெச்சுக்கோ தாங்க மாட்டேன் ஏய் ஒரு பையன் தான் பொண்ணு பின்னாடி சுத்தணும் பொண்ணெல்லாம் பையன் பின்னாடி சுத்த கூடாது நல்லா இருக்காது போயிடு போ அன்னைக்கு நீங்க என்ன கேட்டிங்க உனக்கும் எனக்கும் என்ன உறவுன இப்போ நான் ஒரு உறவோட தான் வந்திருக்கேன் என்ன எழவு சொல்லு ஐ லவ் யூ ஏ உன்னலாம் அடிக்க கூடாது கொல்லணும் ஐயோ கல்லு தூக்குறா சீர வா 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 ஏ ஆட்டோ வரடா ஏர்மா 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 சொன்னா கேளு பேசிட்டு போறியா அவனா பீசா வாங்கிட்டு வர போயிருக்கான் பெரிய கல்லு தூக்கி வர போயிருக்கான் ஏய் வண்டேடியா சார் மேட்ரிக் மேல கொஞ்சம் போடு சார் மேலயா கல்லு தூக்கிட்டு வந்தா மேட் மேல போடுவா ஏரியா வண்டே போயா ஏர்மா ஓட்டே என்னடா மச்சான் வாய் அடிச்சு போய் நின்னுட்ட அவன் கீழ போட்ட கல்லோட அதிர்ச்சியில ஏன் ரெண்டு கல்லு தோண்டையில வந்து அடைச்சிச்சிரா டேய் கிட்ட வர இப்ப என்னடா பண்றது ஆ ஆல்ரெடி நீ ஸ்டார்ட் பண்ணிட்டியா சொல்ல கூடாது நானே ஜாயின் பண்ணிருப்பேன்ல ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஜீவா காசுல உட்காந்து நான் சந்தோஷமா குடிச்சிட்டு இருந்தேன் இப்போ என் காசுல உட்காந்து கண்ட நாயங்க எல்லாம் குடிக்குது என்ன பண்றது எல்லாம் என் விதி ஏழுமலை இவர் என் ஃப்ரெண்டு டாக்டர் கார்த்தி வணக்கம் ஹலோ சார் இவர் வக்கீல் மூர்த்தி இவர் என் ஃப்ரெண்டு வணக்கம் சார் மச்சோ இவ்வளோ பெரிய ஆளும் கூட குடிக்கும் போது சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டுற சாதாரணமான எண்ணியும் கூட உட்கார வச்சு குடிக்க வைக்கிறிய உனக்கு ரொம்ப பெரிய மனுஷன் மச்சான் ஒரு கிடையாது சரக்குக்கு சைடிஷும் வாட்டர் பாக்கெட்டும் கடைக்கு போய் எவன் வாங்கிட்டு வருவான் எந்த வாங்கிட்டு வருவான் அதுதான் உனக்கு கூட்டு வந்திருக்கேன் ஓடி போய் வாங்கிட்டு வா மச்சான் நீ பேசின பேச்சு என் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி இருக்குடா செருப்ப கை அடி ஊத்துல ஓடி போயிடு தத்துவம்லாம் பேசிட்டு போடா நான் போக மாட்டேன் ஏன் நான் போன உடனே நீங்க மட்டும் சர்க்கெட் அடிச்சிட்டீங்கன்னா ஜச்சி அல்போ ராவை வேணா குடிப்பானடா வாட்டர் பாக்கெட் ஊறுகாய் கண்டிப்பா வேணும் போயிட்டு வாடா போயிட்டு வர அது டாக்டர் சார் என்ன விட்டு சர்க்கரை அடிக்க மாட்டீங்களா சத்தியமா குடிக்க மாட்டேன் வக்கீல் சார் நீங்க தான் சாட்சி குடிக்க மாட்டீங்களா சத்தியமா குடிக்க மாட்டேன் ஒரு மண்ட மேல சத்தியமா இவ மண்ட மேல தொண்ட மேல எல்லாத்து மேல சத்தியம்டா குடிக்க மாட்டோம் போயிட்டு வாடா நான் போயிட்டு வரேன் போடா குடிக்க கூடாது டேய் டார்ச்சர் பண்ண போடா ஏப்பா உன்னை நம்பி தான் போறேன் வந்துருவான் பத்து நிமிஷத்துல வந்துருவான் சீக்கிரம் வந்துருவான் வந்துட்டு செருப்பாலடி இன்னும் வரல பாரு டேய் பரகா வெட்டி இவனை ஒழுங்காப்படுகிறான் பக்கத்தில் உள்ள கடைக்கு போட்டு இவ்வளவு நேரம் டேய் மச்சான் ஆறு மணி நேரம் ஆச்சு இன்னும் ஆளாக்கானா எங்கடா போய் தொலைஞ்சவன் ஃப்ரெண்டு இவனுங்க வேற மூஞ்சி தொங்க போட்டானுங்க இங்க பாரு சும்மா வாட்ச் வேற பாக்குறானுங்க இதே சரி விடு அவன் வரும்போது வரட்டும் இப்ப ராவா ஒரு பெக் அடிச்சிருவோம் பாத்தீங்களா குடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணிட்டு நான் அந்த பக்கம் போனோம்னா குடிக்கிறீங்க நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்கன்னு தெரிஞ்சுதான் உசாரா நான் ஒளிஞ்சிருந்து உங்களையோ பார்த்து நின்ற ஒளிஞ்சிருந்து பாத்தியா அப்ப நீங்க இருந்து போவே இல்லையா நான் போனா நீங்க குச்சிருவீங்களே இப்போ ஃபுல் பாட்டிலும் கொடுக்குறேன் குடிக்கிறியா இல்ல வக்காளா எம்புள்ள தீபிகா படுக்கும் மாமன்னா அம்புட்டாசியா
அப்புறம் எம்புள்ள தள்ளி நிக்கிறான். எஸ்கேப் ஆகலாம் நினைக்காத, அது இந்த மாமன் கிட்ட நடக்காது. வா புள்ள, சும்மா பக்கத்துல வா புள்ள. எம்புள்ள டோரா கட்டுற. தீபிகா தீபிகா, ஐயோ திருஷ்டி பூசிக்கா. ஜீவா ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ, களி கிண்டிட்டு இருக்கோம். நீ என்னடி பண்றீங்க? நீ என்ன பண்றியோ அத நானும் பண்ணிட்டு இருக்கேன். ஜீவா இங்க. தோ படுத்துட்டு இருக்காம் பார். ஜீவா ஜீவா, இதோ பார் பூசிக்கா வந்திருக்குது. என்னடா? உன்ன ஏய், இங்க எதுக்கு வந்த? என்னதா இருந்தாலும் அவள நீ இப்படி நடு ரோட்ல அசிங்க படுத்து இருக்க கூடாது. ஏய், எல்லாம் தெரியும். அவ நம்பர் மட்டும் சொல்லு. சாரி தீபிகா, மாமனுக்காக ரொம்ப நேரமா. ஹலோ, ஐ லவ் யூ பேபி. இட் ஹலோ, நீ செல்ல கட் பண்ணுன்னு தெரியும், அதனால தான் லேண்ட் நம்பருக்கு வந்தேன். மாமா கூறு சின்ன குட் மார்னிங் சொல்லு. செருப்பு பிஞ்சிடும். ஏய் போய்டா, போன செருப்பால் அடிச்சா கண்ணம் கிழிஞ்சிரும். ஏனி அப்புறம் நீ புள்ளியா முத்தம் கொடுப்ப. நான் ஜீவா பேசுறேன். தெரியும்டா பொம்பள பொறுக்கி. அப்புறம் என்ன ஜீவான இருக்கற? நாலு பேர் அடிச்சா நீ என்ன பெரிய ரவுடியா? உன் மூஞ்சிக்கு லம்ப வேற. இன்னொரு தடவை எனக்கு ஃபோன் கேன் பண்ணனு பை. என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. வேற போன. சாஸ்க். ஏய், என்னது? அவ ஏன் பின்னாடி அலஞ்சிட்ட? நான் என்னமோ அவ பின்னாடி அலையறேன்னு சொல்றா? அவ ஏன் இப்படி பேசுனானே? இன்னொரு வாட்டி அவளுக்காக நீ ஏதா பேசுன? உன்னை கூண்டுடுவேன். போ. காட்டேரி, டேய் ஆப்பிரிக்கா குரங்க, அந்த பழத்தை கொடு. வா, அது வா, 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 வா. பிச்சுக்கோ. ஆன்டிசன் குரங்கடா, ஏன்டா கொலுச காலில் மாட்டிருக்க? நான் எந்த பாவம் பண்ணிர கூடானதான். பாவத்தும் கொலுசுக்கு என்னடா சம்பந்தம் இருக்குது? பண்ணாட சொல்றா. குட் குவெஸ்டின் பாஸ். ஆ, பெரிய கோன் மனேகா குரோர்பதி இவர்கிட்ட நாங்க குவெஸ்டின் கேக்குறோம். சச்சி, பதில் சொல்றா. பாஸ், நான் நடந்து போகும்போது நிறைய ஈ எறும்புங்க எல்லாம் வாக்கிங்ல போயிட்டு இருக்கானுங்க. ஆமா. சோ இந்த கொலுசு சவுண்ட கேட்டா அவனுங்க எல்லாம் விலகி போயிடுவானுங்கன்னு தான் நான் இந்த கொலுச மாட்டிட்டேன் பாஸ். பாவம் பண்ண கூடாதுன்னு? ஆமா பாஸ். ஏய், இவ ரொம்ப நல்லவண்டா. ச்சே, இவனை போய் பரதேசி பிச்சைக்காரனே ரொம்ப அசிங்கமா திட்டிட்டு. நீ ஒரு கருப்பு வயரண்டா. ஆமா, நீங்க பாவமே பண்ணது இல்லையா பிரதர்? ஏன் பண்ணல? ஒரே ஒரு அதுக்கு ஏண்டா மூக்குல விரல விடுற? பெரிய பாலு மகேந்திரா தொப்பி போட்டு சுத்துவாரு. பாஸ், நான் செவன்த் படிக்கும் போது சரின்னு ஒரு பிள்ளைய ஸ்கூல்ல வச்சு கரெக்ட் பண்ண. செவன்த்லயேவா? மச்சான், அறியாத வயசு, புரியாம தப்பு பண்ணிருப்பான். அப்படின்ற வயசு புரியா? டேய் டேய் பில் கேட்ஸ், அண்டங்கக்கா பேயே, ஏச்சகால நீ பாட்டு பாடி என்ன பிச்சைக்காரன் ஆக்கிட்டீரா? அதுதானே உன் கடைசி தப்பு. அதுக்கப்புறம் நீ எந்த தப்பும் பண்ணலையே. ஏன் பண்ணல? பாஸ், நான் காலேஜ் படிக்கும் போது கண்டம்மான ஒருத்திய கேரடர்ல வச்சு கதற கதற கண்டம் பண்ணிட்டேன் பாஸ். டேய் சூள கரப்பா, உன் பேர் நடா? விடு விடு. மை நேம் இஸ் குஞ்சுமணி. குஞ்சுமணியா? ஆமா பாஸ். சரி மிஸ்டர் குஞ்சுமணி, அதுக்கப்புறம் நீ எந்த தப்பும் பண்ணலையே. ஏன் தப்பு பண்ணல? பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கூட என் வீட்டு வேலைக்காரி பாத்திரத்தை விளக்கிட்டு இருந்தா, லைட்டா சேலை விளக்குச்சு, தொட தெரிஞ்சது, மூட அவுட் ஆயிட்டேன். அப்படியே பாத்ரூம்ல வச்சு பறக்க பறக்க கைமா பண்ணிட்டு அவ கொலுச தூக்கி கால மாட்டிக்கிட்டு நேர இங்க வந்துட்டேன். அடுத்த பிகர் அட்டண்டன்ஸ் போடுறான் பாத்தியா? விடு விடு, ஒரு நிமிஷம். ஏன் குஞ்சுமணி, பண்ண டயர்டு, வாழைப்பழம் சாப்பிட்டு இருக்க, இப்போ அடுத்த பிகர் ரெடி ஆகிட்டு இருக்க. ஆமா பாஸ். ஏதோ ஸ்கூலுக்கு ரெடி ஆகிற மாதிரி சொல்றான் பாத்தியா? ஏன்டா கரு முதல்ல பல பொண்ணோட வாழ்க்கையை முழுங்கிட்டு முனிவர் ரேஞ்சுக்கு, முனிவர் ரேஞ்ச் என்கிட்ட பேசினீடா? நீ கொலுசு மாட்ட வேண்டிய இடம் கால் இல்ல. வேற எங்க பாஸ்?